மேற்கு வங்கத்தில் படுகொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவரின் வீட்டுக்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் அவரது பெற்றோரின் வாக்கு மூலங்களை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா நகரின் வடபகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 31 வயது பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் கடந்த 9ஆம் தேதி அதிகாலை சடலமாக மீட்கப்பட்டார். விசாரணையில் அந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இந்த சம்பவத்தில் சஞ்சய் ராவ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து போலீசாரிடம் இருந்த வழக்கு விசாரணை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் கொல்கத்தாவில் உள்ள மருத்துவர்கள் 5 பேர் மற்றும் மருத்துவ பணியாளர்களை ஆஜராகும்படி சிபிஐ சம்மன் அனுப்பியது. இதில் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவரின் வீட்டுக்கு சென்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய சிபிஐ அதிகாரி ஒருவர் விசாரணை நடந்து வருவதாகவும் பெண் மருத்துவருடைய பெற்றோரின் வாக்கு மூலங்களை பெற்றுள்ளதாகவும் கூறினார்.